இன்று எங்களுடைய திருநெல்வேலி மாவட்ட தலைவர் இயற்கை எழுதியிருக்கிறார். காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு மிகப்பெரிய இழப்பு. தென் மாவட்டத்தில் வலிமையான ஒரு மாவட்ட தலைவரை நாங்கள் இழந்திருக்கிறோம். காங்கிரஸ் கட்சியின் தூணாக இருந்தவர் என்று சாய்ந்திருக்கிறார். அவருடைய குடும்பத்தாருக்கும் அந்த மாவட்டத்தைச் சார்ந்த காங்கிரஸ் பேர் இயக்க தோழர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். விசாரணை காவல்துறை நேர்மையாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எந்தவித சந்தேகமும் இல்லாமல் எங்களுடைய மாவட்ட தலைவர் ஜெயக்குமாருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய புகாரை ஏற்று நேர்மையான முறையில் எந்த ஐயமும் வராமல் முறையில் விசாரிக்க சொல்லியிருக்கிறோம். அதே போன்று மருத்துவமனையில் அந்த மருத்துவ போஸ்ட்மார்ட்டம் செய்யும் பொழுது வீடியோகிராஃபி செய்ய சொல்லியிருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கையை ஏற்று அவர்களும் அதை செய்வதாக உறுதியளித்திருக்கிறார்கள். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை குற்றச்சாட்டு என்ன சொல்றாரு? விசாரணை பண்ணணும், ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர் இன்வால்வ் ஆயிருக்காரு, காங்கிரஸ் மூத்த தலைவர்களும் இன்வால்வ் ஆயிருக்காங்க. நாங்கள் இவர் யார் எங்களுக்கு போய் சொல்றது? நாங்கள் தான் சொல்றோமே. காலையில் காவல்துறை அதிகாரிடம் சொல்லியிருக்கோம், இறந்தது எங்கள் குடும்பத்தில் ஒருத்தருங்க, எங்கள் குடும்பத்தில் இறந்ததை பற்றி இவருக்கு என்ன கவலை இருக்கா? இவரெல்லாம் கேலி கிண்டல் பேசணுன்னு தானே அவங்களெல்லாம். எங்களுக்கு தெரியும், எங்கள் குடும்பத்தில் ஒரு இழப்பு, எங்கள் குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இழப்பு ஏற்பட்டிருக்கு. அதை நாங்கள் எப்படி விசாரணை மேற்கொள்ள வேண்டும், எப்படி அந்த விசாரணையை நாங்கள் கண்டறிய வேண்டும் என்றதான் எங்களுக்கு தெரியும். அவர் அவருக்கு இதில் தலையிடுறதுக்கு என்ன முடிஞ்சால் வாய்ப்பு இருந்தால் அவர் இரங்கல் சொல்லலாம். அவர் ஒரு இறப்பை போயிட்டு கொச்சைப்படுத்துறது அரசியல் ஆக்குறது என்ன முறையாது? இதான் நான் அநாகரிகமற்ற கட்சிக்காரர்கள் தான் அந்த பாஜகவில் இருக்கிறாங்க. எதை எந்த அரசியலையும் அவங்க கட்சியில் எவனா யாராவது இது மாதிரி இறந்துருந்தால் நாங்கள் இது மாதிரி கமெண்ட் அடிப்போமா பேசுவோமா? எங்களுக்கு அந்த கடமை இருக்குது, எங்களுக்கு அந்த அக்கறை இருக்குது. எப்படி நடந்திருந்தாலும் என்ன நடந்திருந்தாலும் உண்மையை நாட்டு மக்களுக்கு சொல்லுவோம், குறிப்பாக எங்கள் கட்சி தோழர்களுக்கு சொல்லுவோம், நாங்கள் எங்கள் தலைமைக்கு சொல்லுவோம். எங்கள் தலைமை விட்டுறோம் அவளை சாதாரணமாக. அதனால் அவர் வேலையை அவர் பார்க்க சொல்லுங்கள், எங்கள் வேலையை நாங்கள் பார்ப்போம். ரைட். அவருடைய மரணம் என்பது எனக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய நெருங்கிய நண்பர். இந்த பணம் வாங்கின இந்த செய்தி வந்து பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, வந்து என்னமோ என் மேலே வந்து ஏதோ பழி வேணும்னே பழி செய்யணும், பழி போடணும்னு சொல்லிட்டு ஏதோ யாரோ அதுக்கு பின்புலமாக இருந்து வேலை செய்கிறதா எனக்கு தோணுது. உண்மை என்னன்றத நிச்சயமாக நம்முடைய காவல்துறை, மிக சிறந்த காவல்துறை, அவங்க நிச்சயமாக அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. காவல்துறையுடைய விசாரணைக்கு முழு உத்தரவை கொடுப்பேன் நான். ஏன்னா இதில் வந்து எந்த விதமான வந்து என்னுடைய இதில் எதுவுமே கிடையாது. நாங்கள்லாம் நெருங்கிய நண்பர்கள், எங்களுக்குள்ளால் எந்த கருத்து வேறுபாடுகள் கிடையாது, அண்ணன் தம்பி மாதிரி இருந்தோம். அதை வந்து அது தவறான ஒரு செய்தி. என்னுடைய நண்பர் கூட இப்போ ஃபோன் பண்ணி ஏதோ டிவியில் வந்துட்டு ரூபி மனோகரன் 70 லட்சம் ரூபாய் வாங்கினதாக சொன்னாங்க. இதெல்லாம் உண்மைக்கு புறம்பான செய்தி, அதை வந்து விசாரிப்பாங்க. காவல்துறை என்ன விசாரணைக்கும் நான் ஒத்துழைப்பேன். அதுக்காக நான் வந்து நிஜமாகவே ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. இப்படி ஒரு மாவட்ட தலைவரை நான் இங்கே இழந்தது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப எனக்காக பாடுபட்டவர் கேபிகேஜி. காங்கிரஸ் மாவட்ட தலைவர் மரணம் தொடர்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை அளித்த அந்த பேட்டியை பார்த்தோம். அதுபோல இந்த விவகாரத்தில் எந்த எதிர்கட்சிகளும் அரசியல் செய்ய வேண்டாம் என தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். போலீஸ் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கவும் தயாராக இருப்பதாக ரூபி மனோகரன் விளக்கம் கொடுத்திருக்கிறார். அந்த இரு பேட்டிகளையும் பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.